நேயர்களை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு அலுவலகத்தில் இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் போதுமானது, நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது, டெம்பரவரி கிடையாது. இதுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணம் கிடையாது. இதுக்கு எக்ஸாம் மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19,900 96,400 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 நவம்பர் 2021 நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். இதுக்கு 38 மாவட்ட தமிழக மக்களும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பே, இதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது தான் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஒட்டிக்கணும். கீழே பெயர், தந்தை பெயர், பாலினம், நிரந்தர முகவரி, அஞ்சல் தொடர்பான முகவரி, பிறந்த தேதி, இனம், மதம், கல்வி தகுதி, மரபு, எழுத படிக்க தெரிந்த மொழிகள், அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க நம்பர், இது எல்லாத்தையுமே வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே நாளுக்கான எந்த நாளில் நீங்கள் அனுப்புகிறீங்களோ அந்த நாளுக்கான டேட்டை போட்டுக்கோங்க. இங்கே ரைட் சைடில் உங்களோட சைனம் மறைக்காமல் போட்டுக்கோங்க. இது தமிழக அரசு அலுவலகத்தில் எதுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNHRCE சொல்லுவாங்க, தமிழக அரசு அறநிலைத்துறைக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இதுக்கு எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 அக்டோபர் 2021. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 17 நவம்பர் 2021 நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, இல்லை ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் போதுமானது. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SC ST மேக்ஸிமம் 35 வயதும், OBC MBC மேக்ஸிமம் 32 வயதும், OC அதர்ஸ்னால் மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாளருமே இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35,400 112,400 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிடையாது. இதுக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமான ரவுண்டு வைக்கிறாங்க. ஃபஸ்ட் ரிட்டன் எக்ஸாம், 2வது பிராக்டிக்கல் எக்ஸாம், 3வது இன்டர்வியூ. இதில் 3லேயுமே நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு தருவாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா, அதே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கிளியராக ஃபில் பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், NOC, அட்ரஸ், ஐடி ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அதை எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர், ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்மெண்ட், 119 உத்தமர் காந்தி ரோடு, நுங்கம்பாக்கம், சென்னை 60034 அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 17 நவம்பர் 2021. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே போய் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. அதுலேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிச்சிக்க முடியுமா, அப்படி கிடையாது. 38 மாவட்ட தமிழக மக்களும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.